ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். இப்ப இருக்கிற இந்த நாகரிகமான உலகத்துல ஒரு காதலன் காதலியை பிரிகிறதும், காதலன் காதலியை பிரிகிறதும், கணவன் மனைவியை பிரிகிறதும், மனைவி கணவனை பிரிகிறதும் ரொம்ப ஒரு சகஜமான விஷயமா தான் பேசப்படுது. அதுவும் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இங்கிலீஷ்ல நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாள் காதலனையோ மனைவியோ கணவனையோ இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப ரீசெண்ட் டேஜ்ல ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர்றாங்க அப்படின்னு வச்சுப்போம், அவங்களோட முன்னாள் கணவனையோ இல்ல மனைவியோ எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 99% நிறைய இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வரவிட்டு அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவங்க ஆட்ல அவங்க வழியில போயிட்டே இருப்பாங்க. பட் கொஞ்சம் இருக்கிற அந்த ஒரு 1% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட முன்னாடி எக்ஸை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மேல சில சமயம் ஒரு கோபமான ஒரு உணர்வு இருக்கலாம், இல்ல அவங்களை உண்மையிலேயே லவ் பண்ணி அவங்களை மிஸ் பண்ணலாம். இல்ல சில பேர் அதையும் தாண்டி, நீ என்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்ட, டெஃபினட்டா உன்னோட வாழ்க்கையை நான் பாழாக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பகை உணர்ச்சி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸை விட்டு பிரிஞ்சு வந்தா கூட அவங்கள பத்தியான அந்த உணர்வுகள் அவங்க மனசுல எப்பவுமே ஆக்கிரமிச்சுட்டே தான் இருக்கும். சில பேர் அதை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட எக்ஸ் என்ன பண்றான், அவனுக்கு வேற யாரு கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியால அவங்கள ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி பழச மறக்காம அந்த எக்ஸ பத்தியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம லைஃப்ல என்ன மாதிரி எல்லாம் இம்பாக்ட் நடக்கும், அது நம்ம வாழ்க்கையை எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கிரைம் ஸ்டோரி சரியான எடுத்துக்காட்டு. இன்கேஸ் ஒரு ரிலேஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க, பட் இருந்தாலும் உங்க எக்ஸ் மேல ஒரு விதமான உணர்ச்சி உங்களுக்கு இருக்கோ, கோபமோ தாபமோ இல்ல ஒரு பகை உணர்ச்சியோ எதுவோ இருந்தா கூட இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிக்ஸ் பண்ணாம பாருங்க. அது டெஃபினட்டா உங்களோட கரண்ட் வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும். 2015 வருஷம் US இருக்க டெக்சாஸ்ல கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டென்டிஸ்ட், அதாவது பல் டாக்டர், ஸ்மைல் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஸ்பிடல்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க பேசிக்காவே இலினாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, பட் ஒர்க்குக்காக இப்போ டெக்சாஸ்க்கு வந்திருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸான ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல, அதாவது கேட்டட் கம்யூனிட்டி கூட சொல்லலாம், அதுல அவங்களுக்கு இல்லாத வசதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹாஸ்பிடல்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ பிளஸ் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் ஒரு இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா கூட இந்த கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற பெண்மணி உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. கடவுள் பக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லாதவங்களுக்கு நிறையவே உதவி செய்யறாங்க. அதுவும் சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது அவங்க பாக்கெட்ல காசு இல்லாட்டா கூட அவங்களுக்கு உதவி செய்யறதும், வசதியே இல்லாத சில ஏழை குடும்பங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி டென்டிஸ்ட் சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துறதும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெண்மணியாவே இருந்துட்டு வராங்க. ஜெனரலா நம்ம லைஃப்ல பாத்தீங்க, சில சமயம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்ல விஷயங்களா நடக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே கெட்ட விஷயங்களா நடக்கும். இந்த கேந்திராக்கு 2005 வருஷம் அவங்க லைஃப் ரொம்ப சூப்பர்வா இருந்திருக்கு. அபிஷியலாவும் நல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க டிண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேட்டிங் ஆப் மூலமா ரிக்கார்டோ அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு டாக்டரை மீட் பண்றாங்க. அவரு ஒரு தோல் நிபுணராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே டாக்டர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த டேட்டிங் ஆப் மூலமா ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. ஒரு 2-3 மீட்டுக்கு அப்புறமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போய் கண்டினியூஸா டேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வர்றாங்க. செப்டம்பர் மாசம் 2015 வருஷம் ஒரு லாங் வீக்கெண்ட் வர்றதுனால கேந்திரா அண்ட் டாக்டர் ரிக்கார்டோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, மெக்சிகோக்கு நம்ம வெகேஷன் போயிட்டு வரலாம், வெகேஷன் போயிட்டு வந்த உடனே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ செப்டம்பர் மாசம் 3 தேதி ரெண்டு பேரும் மெக்சிகோக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சோ வழக்கம் போல செப்டம்பர் மாசம் 2 தேதி டாக்டர் கேந்திரா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. ஜென்ரலா அவங்க அபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தனியா ஒரு கேரேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரேஜுக்குள்ளதான் அவங்க காரை பார்க் பண்ணிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போவாங்க. வழக்கம் போல இதே டைத்துக்கு தான் வருவாங்க. ஈவினிங் அரௌண்ட் 7:42 அவங்க கரெக்டா அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. அந்த கேரேஜ்ல அவங்க காரை பார்க் பண்ணிட்டு அந்த கார்ல இருந்து இறங்க முற்படும் போது அவங்க காருக்கு பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்துல ஒரு ஜீப் வந்து நிக்குது. அந்த ஜீப்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப வேகமா இறங்கி வர்றான், கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வர்றான். இவங்க காரை திறந்துட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்காக கார்ல இருந்து இறங்க முற்படும் போது இந்த கேந்திரா அப்படிங்கிற டென்டிஸ்ட அந்த ஜீப்ல இருந்து இறங்கி வந்தவன் துப்பாக்கியால ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம பயங்கரமா சுட்டு அந்த இடத்திலேயே ரொம்ப பரிதாபமா கொலை செய்யப்படுறாங்க. கேந்திரா தங்கியிருந்த அதே அபார்ட்மெண்ட் பக்கத்து வீட்டுல இருக்க பெண்மணிக்கு இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டவன உடனே 911 கால் பண்றாங்க. அடுத்த 20 மினிட்ஸ்குள்ளே போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கேந்திரா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க.
அந்த கிரைம் சீன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கேந்திராவோட போர்ஸ் மிஸ் ஆயிருக்கு, அவங்களோட செல்போன் மிஸ் ஆயிருக்கு, அவங்க கையில போட்டிருந்த சில வேல்யூபிள் ஐட்டம் எல்லாமே மிஸ் ஆயிருக்க விட்டு ஏதோ ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்த இடத்துலதான் இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு இனிஷியலா போலீஸ் திங்க் பண்ணாங்க. பட் அந்த கிரைம் சீனை இன்னும் நல்லா செக் பண்ணும்போது இப்ப போலீஸுக்கு இது உண்மையிலேயே ஒரு கொள்ளை சம்பவம் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி ஏன் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அவங்களை கொலை செய்யப்பட்ட விதம் தான் போலீஸுக்கு சந்தேகத்தை கலப்புது. வந்த கொலைகாரன் இவங்களோட தலையில பின்புறம் இருந்துதான் துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்கான். ஜென்ரலா ஒருத்தன் கொள்ளையடிக்க வர்றான் அப்படின்னா நேருக்கு நேரம் அவங்ககிட்ட துப்பாக்கியை காட்டுதான் மிரட்டுவான், உன் கையில வச்சிருந்த பொருள்லாம் கூட இல்ல சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சுட்டா கூட நேருக்கு நேரம் தான் சுடுவான் தவிர பின்னாடி இருந்து சுடமாட்டான். அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்களோட கைகளோட பின்புறத்துல கன் ரெசிடியூ நிறைய இருக்கு. அதாவது துப்பாக்கியால ஒருத்தவங்க சுடும்போது அதுல இருந்து சில கேஸ் பார்ட்டிகல் வரும், அது வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்திலயும் படர்ந்திருக்கும். அது நம்ம வெறும் கண்ணுக்கு தெரியாது, அது மைக்ரோஸ்கோப் வழியா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். சோ இறந்து போன கேந்திராவோட கைகளுக்கு பின்புறமா அந்த கன் ரெசிடியூ இருந்ததுனால மேபி அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி கொலைகாரன் அவங்க ரெண்டு கையும் தூக்க சொல்லிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த கிரைம் சீன் செட்டப் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும்போது வந்த கொலைகாரனோட நோக்கம் கேந்திராட்ட இருந்து எந்த பொருளையும் கொள்ளையடிச்சிட்டு போகணுங்கிறது கிடையாது, இவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சமூகத்துல ரொம்ப அமைதியாவும் சமூகத்துல நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்க இந்த டாக்டர் கேந்திராவை யாரு கொலை பண்ணணும், எதுக்காக கொலை பண்ணணும், கேந்திராவை கொலை பண்றதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு போலீஸ் அந்த ஆங்கிள் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைத்துல எந்த இடத்துல கொலை நடந்துச்சோ அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கேஸையே கிராக் பண்ற மாதிரி போலீஸுக்கு நிறைய தடயங்கள் கிடைக்குது. அதாவது கேந்திராவோட கார் எப்ப வந்து நின்றுச்சோ அதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே ஒரு ஜீப் வந்து அந்த ஏரியால நின்றுருக்கு. கேந்திராவோட கார் வந்து நின்ன உடனே அந்த ஜீப்ல இருந்து ஒருத்தன் வேகமா இறங்கி நடந்து அந்த கேந்திராவோட காருக்கு பக்கத்துல போயிருக்கான். திடீர்னு அந்த கேமரால துப்பாக்கி சுடுற சத்தங்கள் பதிவாயிருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பர்சன் திரும்பவும் ஜீப்புக்குள்ள வந்து அந்த ஜீப்ல இருந்து உடனே அந்த ஏரியால இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சோ அந்த ஜீப்ல இருந்து இறங்கி வந்துட்டு போன பர்சன் தான் கேந்திராவை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் உறுதியாவே நம்பினாங்க. மேலும் அந்த சிசிடிவி காட்சிகளை ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது அந்த ஜீப்பை ஒருத்தன் ஓட்டிட்டு வந்ததுன்னு தெரியுது. சோ கொலை பண்ணவன தவிர ஜீப்பையும் ஒருத்தன் ஓட்டிட்டு வந்திருக்கான். அந்த சிசிடிவி காட்சிகளை இன்னுமே க்ளோஸா பார்க்கும்போது அந்த ஜீப்பை ஓட்டிட்டு வந்தது ஒரு பெண்மணி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த கொலைகளை சேர்ந்து பண்ணது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கேந்திராவை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா உறுதிப்படுத்துறாங்க. இந்த கேஸ்ல முக்கியமா தடயமா பார்க்கப்படுற இந்த சிசிடிவி காட்சிகளா இருந்தா கூட அதுல அந்த கொலைகாரனோட சரியான பிம்பங்கள் பதிவாகாதனால அந்த ஃபேஸை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் ஃபார்ச்சுனேட்டா அந்த ஜீப் ரொம்ப கிளியராகவே பதிவாயிருக்கிறதுனால இந்த ஜீப் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கறத போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த சிசிடிவி காட்சிகளை பப்ளிக்ல டிவியில டெலிவிஷன்ல நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி ஜீப்பை யாராவது பார்த்தீங்களா, இல்ல இந்த ஜீப்போட சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்ட 3 நாள் கழிச்சு ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் போலீஸ்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க அந்த சிசிடிவி காட்சிகளில் பார்த்த ஜீப் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க, என்னடா அந்த கேஸ் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜீப் எனக்கு சொந்தமானதான், பட் சம்பவம் நடந்தப்போ அந்த ஜீப்பை நான் ஓட்டிட்டு வரல, எனக்கு பிரெண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒரு நாள் அவங்க கார் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறதுனால என்னோட ஜீப் ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால என்னோட ஃப்ரெண்டு பிரெண்டாக்கு இந்த சம்பவம் நடந்தப்போ ஜீப் அவங்களுக்கு ஒரு நாள் கடனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த ஜோஸ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரெண்டா மட்டும் கல்ல பிரெண்டா கூட கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பெண்மணியும் என்கிட்ட ஜீப்பை வாங்கும் போது வந்திருந்தாங்க. அப்ப பிரெண்டா என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டலுக்கு உங்களோட ஜீப் கொஞ்ச நாள் உதவிக்கு தேவைப்படுது, ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெண்டா தான் வாங்கிட்டு போனாங்க. அவங்க எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நானும் ஜீப்பை நம்பி கொடுத்துட்டேன். இவங்க எப்ப ஜீப்பை வாங்கிட்டு போனாங்களோ மறுநாள் ஒரு சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனேன், மேபி ஜீப் நம்மளுக்கு திரும்ப தர்றதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல பிரெண்டா மட்டும் தான் இருந்தாங்க, கூட கிறிஸ்டலும் கிடையாது என்னோட ஜீப்பும் கிடையாது. அப்ப பிரெண்டா கிட்ட கேட்டேன், என்னோட ஜீப் எங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டல் ஒரு வேலைக்காக எடுத்துட்டு போயிருக்கா, நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன், இப்ப வாங்க நம்ம போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அரௌண்ட் 8 மணிக்கு பிரெண்டா அண்ட் ஜோஸ் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த டைம் டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைத்துல தான் எக்ஸாக்டா கேந்திரா ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த ஜோஸ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரெண்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கறனாலதான் ஜீப்பை கொடுத்தேன் தவிர இந்த மாதிரி ஒரு கொலை செய்ய போறதுக்காக என்னோட ஜீப்பை வாங்கிட்டு போறாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜோஸ் சொல்றாரு. சோ இவர் சொன்ன
சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்மை அப்படிங்கிறதுனால ஜோஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸோட முழு கான்சன்ட்ரேஷனும் இந்த ஜோஸோட ஃப்ரெண்ட் பிரெண்டா அண்ட் பிரெண்டாவோட ஃப்ரெண்டு கிறிஸ்டல் இவங்க ரெண்டு பேரையும் தான். இப்போ போலீஸ் அந்த பிரெண்டாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற பெண்மணி யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்க சொல்ற அந்த பேரை இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, கிறிஸ்டல் அது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கிறிஸ்டல் எனக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்டல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஒரு 23 வயசாகுது, அவங்க ஹஸ்பண்ட் இருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு குழந்தையோட இருந்துட்டு வர்றாங்க, ஒரு நாள் அவசர உதவிக்காக ஒரு ஜீப் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் என்னோட ஃப்ரெண்ட் ஜோஸ் கிட்ட இருந்து ஜீப்பை வாங்கி கிறிஸ்டல் கிட்ட கொடுத்தேன். பிளஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஜோஸும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், கிறிஸ்டல் எங்கே போனாங்க, எதுக்காக இந்த ஜீப்பை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பிரெண்டா கம்ப்ளீட்டாக இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் போலீஸ் அந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற உமனை போய் விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட சிசிடிவி காட்சிகளை காமிச்சு கேட்கிறாங்க, இந்த ஜீப் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியும், என்னோட ஃப்ரெண்டு பிரெண்டா கிட்ட இருந்து நான் தான் இந்த ஜீப்பை வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீப்புக்குள்ள உட்கார்ந்துருக்க பெண்மணி யாருன்னு கேட்கறாங்க, அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க, அந்த இடத்துல கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த கிறிஸ்டல் புதுசா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு பிரெண்டா கிட்ட இருந்து ஜீப்பை வாங்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் காரை மறைச்சு லிப்ட் கேட்டான், நான் காருக்குள்ள ஏறின உன்னை துப்பாக்கி வச்சு என்னை மிரட்டுறான், நான் சொல்ற மாதிரி செய் இல்லைன்னா உன்னை சுட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். பிளஸ் கையில நான் என்னோட குழந்தைய வேற வச்சிருந்ததுனால ரொம்ப பதட்டமா இருந்தேன், அதனால அவன் சொன்னதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் நேரா இந்த கேந்திராவோட வீட்டுக்கு அந்த கார் பார்க்கிங்க்கு காரை ஜீப்பை ஓட்டிட்டு போக சொன்னான், நான் ஜீப்பை ஓட்டிட்டு போனேன், நானும் என்னோட குழந்தையும் ஜீப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தான் துப்பாக்கியை வச்சு எடுத்துட்டு போயிட்டு கேந்திராவை கொலை பண்ணிட்டு திரும்பவும் ஜீப்பை என்னை ஓட்டிட்டு போக சொன்னான் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. பட் போலீஸ் இந்த கதையை நம்புறதுக்கு ரெடியா இல்லை, பிகாஸ் சிசிடிவி காட்சிகளில் அந்த ஜீப்ல ரெண்டே ரெண்டு பேர் இருந்ததுக்குரிய அறிகுறிகள் மட்டும் தான் தெரியுது. ஒன்னு கொலை பண்ண அந்த கொலைகாரன், ரெண்டாவது ஜீப்பை ஓட்டிட்டு வந்த இந்த கிறிஸ்டல். அந்த எவிடன்ஸை வச்சு இவங்களை கன்ஃபர்ம் பண்ணும்போது கிறிஸ்டல் இப்போ அவங்க ஸ்டோரியை கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது பொய் தான், என்னோட ஜீப்பில் யாருமே என்னை மிரட்டி இந்த மாதிரி பண்ண சொல்லலை, பட் இது வந்து கொலை நடத்துறக்காண்டி தான் இந்த மாதிரி போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்டு பிரெண்டா என்னை கூப்பிட்டாங்க, உன்னோட வேலை என்னன்னா ஜீப்பை மட்டும் ஓட்டிட்டு போனோம், உன் கூட ஒருத்தன் வருவான், வந்து கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணிட்ட இருந்து சில பொருள்களை திருடிட்டு வருவான், ஸோ நீ எதுவுமே பண்ண வேணாம், ஜீப்பை மட்டும் ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரெண்டா தான் என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி என் கூட வந்த அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இனிஷியலாக கொள்ளை தான் அடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன் தவிர அங்கே கொலை நடக்க போறது அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிறிஸ்டல் பிரெண்டாவை போட்டு கொடுத்துட்டாங்க. கிறிஸ்டலோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொலைக்கும் பிரெண்டாக்கும் முழு தொடர்பு இருக்கு, அவங்க தான் இந்த கொலையவே பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டு, பட் யார் இந்த பிரெண்டா, இவங்களுக்கும் இறந்து போன கேந்திராவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு செகண்ட் எல்லாருமே அதிர்ச்சியிலே உறைஞ்சிட்டாங்க. அதாவது கேந்திரா இப்போ ரிக்கார்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் கூட தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் கூட தான் மெக்சிகோக்கு வெக்கேஷனுக்கு போறதா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, பிளஸ் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரெண்டா யாருன்னா அந்த டாக்டர் ரிக்கார்டோவோட முன்னாள் காதலி. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 3 ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் சண்டை போட்டுலாம் பிரியல, ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து வரல, சரி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிக்கார்டோ அண்ட் பிராண்டோ ரெண்டு பேருமே உட்காந்து பேசி ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் பிரிஞ்சிருக்காங்க. பட் டாக்டர் ரிக்கார்டோ என்ன மாதிரி அசூம் பண்ணிக்கிட்டாருனா, ஓகே பிரெண்டாக்கும் தன்னை பிடிக்கல, ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. பட் பிரெண்டா இப்போ வரைக்குமே டாக்டர் ரிக்கார்டோவை லவ் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களை இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க ஒருபோதும் ரெடியாகவே இருந்ததில்லை. பட் இதை எப்பவுமே ரெக்கார்டா கிட்ட அவங்க காமிச்சுக்கிட்டதே இல்லை. இவங்க என்னதான் பிரிஞ்சு வந்துகிட்டா கூட ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரி இருந்திருக்காங்க, நிறைய இமெயில்ஸ் கூட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் டாக்டர் ரெக்கார்டோ இந்த பிரெண்டாவுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் புதுசா இந்த மாதிரி ஒரு பெண்ணை மீட் பண்ணிருக்கேன், அவங்க டென்டிஸ்டா இருக்காங்க, எங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, நாங்க திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பிரெண்டா அதுக்கு ரிப்ளையும் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா இருந்தா எனக்கே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வெளிப்படையா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு இமெயில் கூட அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்டல் அண்ட் பிரெண்டா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் தோழிகள். சோ பிரெண்டா ஒரு ஸ்டேஜ்ல கேந்திராவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண விட்டு இந்த கிறிஸ்டல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இவங்களும் அதுக்கு உடந்தையா இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தன்னோட கணவரை பிரிஞ்சு ஒரு குழந்தைய வச்சு கஷ்டப்படுறதுனால இது மூலமா தனக்கு பிரெண்டா மூலமா நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ பிரெண்டா இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் இதை தனியா பண்ண முடியாது, இதுக்கு நம்ம ஒருத்தரை சேர்த்துக்கணும், அதை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் இனிஷியலா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ஒரு ஊசியில நிறைய போத மருந்தை ஏத்தி அதை கேந்திராவோட உடம்புல ஏத்திட்டா அவங்க மூச்சு திணறி இறந்து போயிருவாங்க. ஸோ அது ஒரு தற்கொலை மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிதான் இதை யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேட்குற பணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் சில பேரும் நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் தேனதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரிமினல் இதுக்கு ஒத்துக்கிட்டான். பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஊசியில் அவங்களுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, நான் வர்றேன், அவங்கள ரெண்டு டைம் துப்பாக்கியால் சுட்டு ஈஸியாக நான் கொலை பண்ணி உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன், அதுக்கு எனக்கு $2,000 வேணும், அது போக எனக்கு நிறைய போதை மருந்து நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி பிரெண்டா கிட்ட ஒரு டீல் பேசுறான். இந்த டீல் பிரெண்டாக்கு ஓகேன்னு பட்டிருக்கு. சோ அதனால பிரெண்டா என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட் ஜோஸ் கிட்ட இருந்து ஒரு ஜீப்பை வாடகைக்கு வாங்கி அதை கிறிஸ்டல் கிட்ட கொடுக்குறாங்க. கிறிஸ்டல் அண்ட் கிறிஸ்டோபர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கேந்திராவை கொலை பண்றதுக்கு ஒரு பிளான் போறாங்க. இவங்க எத்தனை மணிக்கு போறாங்க, வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி சா
அந்த டைம் தான் இவங்களை கொலை பண்றதுக்கு பெஸ்டான டைம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மீன் டைம் அந்த டாக்டர் ரெக்கார்டாவோட முன்னாள் காதலி பிரெண்டா என்ன பண்றாங்கன்னா, இந்த டாக்டர் ரெக்கார்டாவோட இமெயில ஹேக் பண்றாங்க. அப்படி இமெயில ஹேக் பண்ணி அவரோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்க்கும் போதான் இவர் தன்னோட புது காதலி கேந்திராவோட மெக்சிகோக்கு செப்டம்பர் மாசம் 3rd வெக்கேஷனுக்கு போறதா இவங்களுக்கு தெரிய வரவிட்டு இவங்களோட கோபம் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. நானே ஏற்கனவே ஒன்ன பிடிச்சு கஷ்டப்பட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ இப்ப இன்னொரு பொண்ணோட வெக்கேஷன் போறியா, அதுக்கு முன்னாடியே நான் அவளை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க அரேஞ்ச் பண்ண அந்த ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, செப்டம்பர் மாசம் 2rd முன்னாடியே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் செப்டம்பர் மாசம் 2rd ஒரு நாள் குறிக்கிறாங்க. சாயங்காலம் 7 அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்டன்ஸ் தொலைவில் இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அரௌண்ட் 7:30 தான் கேந்திரா அவங்க காரை எடுத்துட்டு அவங்க கார் பார்க்கிங் உள்ள வரும்போது இவங்களும் அந்த ஜீப்பை எடுத்துட்டு பக்கத்துல போய் நிப்பாட்டுறாங்க. கேந்திரா கார்ல இருந்து இறங்கி போறதுக்கு முன்னாடியே கிறிஸ்டோபர் இந்த ஜீப்ல இருந்து இறங்கி போய் தன்னோட கையில வச்சிருந்த துப்பாக்கியால 2-3 டைம் கேந்திராவை சுட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். அடுத்த ஒரு நொடி கூட தாமதிக்காம ஜீப்புக்கு திரும்ப வர்றான். கிறிஸ்டல் ஜீப்பை ஓட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அடுத்த 5 அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கேந்திராவை கொலை பண்றதுக்காக பிரெண்டா இந்த கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு கொலைகாரனுக்கு $2,000 தரதா சொல்லிருக்காங்க. இந்த ஜீப்பை ஓட்டிட்டு போற கிறிஸ்டலுக்கு வெறும் $500 மட்டும் தரேன்னு சொல்லிருக்காங்க. வெறும் $500 இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற பெண்மணி ஒரு மிகப்பெரிய கொலைக்கு உடந்தே இருந்திருக்காங்க. ஃபைனலா இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பிரெண்டா தான் இந்த கொலைக்கு ஒரு பக்காவ பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. அதை கிறிஸ்டல் அண்ட் கிறிஸ்டோபர் ரெண்டு பேரும் தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுனால கேந்திராவோட கொலை வழக்குல இந்த 3 போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 தனித்தனியா ட்ரையல் செட் பண்றாங்க. அதாவது பிரெண்டாக்கு தனியா ஒரு ட்ரையல் செட் பண்றாங்க, கிறிஸ்டல் அண்ட் கிறிஸ்டோபருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரு ட்ரையல் செட் பண்றாங்க. இந்த டயத்துல பிரெண்டா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்ல இருந்து தப்பிச்சு US இருந்து மெக்சிகோக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. போலீஸ் இந்த பிரெண்டாவை வலை வீசி தேடுற இந்த நேரத்துல இந்த கிறிஸ்டல் அண்ட் கிறிஸ்டோபரோட ட்ரையல் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. கிறிஸ்டோபர் தான் மெயின் குற்றவாளி, பிகாஸ் அவன் தான் துப்பாக்கியை வச்சு சுட்டு கேந்திராவை கொலை பண்ணதுனால கிறிஸ்டோபருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. பட் இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்பற பெண்மணி ஏற்கனவே போலீஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு மற்ற குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு உடந்தையா இருந்ததுனால அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 25 மட்டும் ஜெயில் தண்டனை தர்றாங்க. இந்த டயத்துல போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போன இந்த பிரெண்டாவை போலீஸ் வலை வீசி தேடி ஃபைனலா மெக்சிகோல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. பட் மெக்சிகோல இருந்து US இவங்களை கூட்டிட்டு வரதுல ரொம்ப ப்ராப்ளம் இருந்ததுனால மெக்சிகோ கவர்மெண்ட் கிட்ட இந்த பிரெண்டா ஒரு டீலிங் போடுறாங்க. நான் US திரும்ப போறதுக்கு ரெடியா இருக்கேன், பட் எனக்கு மரண தண்டனை தரக்கூடாது, அதுக்கு ஓகேனா நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல விட்டு US கவர்மெண்ட்டும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி இந்த பிரெண்டாவை மெக்சிகோல இருந்து US கூட்டு வந்து அந்த அவங்களோட கேஸும் ட்ரையலுக்கு போகும்போது ஃபைனலா கேந்திராவை பிளான் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பிரெண்டாக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க வித் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த பரோல். இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், லேர்ன் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு அப்சஷன், அதாவது பிரெண்டாக்கு ரெக்கார்டா மேல இருக்கிற ஒரு காதலா அப்சஷனா இல்ல பொறாமை உணர்ச்சியா எப்படி சொல்றதுனே தெரியல, ரெக்கார்டா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு அவர் சோசியல் மீடியால ஸ்டாக் பண்றது, அவரோட இமெயில் அக்கௌண்ட் ஹேக் பண்றது, அவர் எந்த பெண்களுடையும் நெருங்க விடாம பாத்துக்கிறது, அதுக்கு மேலையும் எல்லாத்தையும் பண்ணி போனா பிளான் பண்ணி கொலை பண்றது அப்படின்னு ஒரு மன ரீதியாக மன அழுத்தத்திலே அவங்க இருந்திருக்காங்க. இன்கேஸ் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட பிரெண்டா அவரை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்க.
ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்காது. பட் ஒரு ஸ்டேஜில் ஒரு கணவனோ மனைவியோ காதலனோ காதலை பிரிஞ்சு வரும்போது, ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை திரும்பியே பார்க்கக்கூடாது. உங்களோட புது வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, அவரோட புது வாழ்க்கையை அவர் அமைச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை விட்டுட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம இப்படி இருந்தமே, போன வருஷம் இப்படி இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் போய் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ அது ஒரு புது டெக்னிக்காக இருக்குது. பழைய முன்னாள் காதலர் காதலியோ கணவன் மனைவியோ சோஷியல் மீடியாவில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ யார் கூட இருக்காங்க, எத்தனை பெண்களோட ஆண்களோட பேசிகிட்டு இருக்காங்களா, எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு 24 மணி நேரம் அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருந்தா இழப்பு அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இன்கேஸ் ஒரு உறவுலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஒரு புதுசான வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க எக்ஸுக்கும் நல்லது. ஒரு பெண்ணால இவ்வளவு தூரம்லாம் பிளான் பண்ணி இவ்வளவு கொடூரமா இன்னொரு பெண்ணை கொலை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்துற இந்த பிரெண்டாவோட வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.